நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கத்தை அடுத்த கம்பிவாக்கம் கங்கை அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் சொக்கலிங்கம். இவருடைய மகன் தான் ராஜாராம், வயது 38. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளது. இந்நிலையில்தான் சென்னையில் தனியார் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் 17 வயதுடைய சிறுமி ஒருவர் மாற்றுத்திறனாளியான தந்தையையும் மனநலம் பாதிக்கப்பட்ட தாய் ஆகியோரையும் வீட்டில் வைத்து பராமரித்தும் வருகிறார். இந்நிலையில்தான் இரவு நேரத்தில் மாணவி தனியாக இருக்கும் சமயத்தில் வீட்டுக்குள் சென்ற ராஜாராமன் அந்த சிறுமியிடம் பாலியல் சில்மிஷத்திலும் ஈடுபட்டுள்ளார். தூக்கத்தில் இருந்த அந்த சிறுமி அலறி அடித்து எழுந்து சத்தம் போட்டுள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சிறுமியின் வீட்டிற்கு சென்று ராஜாராமனை கையும் களவுமாக பிடித்து மேல் மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். பாலியல் சீண்டல் செய்த ராஜாராமனை மேல் மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் தற்போது கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது.